எல்லாருக்குமே என்எஸ்சி அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம்தான், பட் நிஃப்டி அப்படிங்கிறது என்னன்னு விரிவா தெரியாது. ஸோ இந்த வீடியோல ஃபுல்லா நிஃப்டியை பத்தி விரிவா பார்க்கலாம். நிஃப்டிங்கிறது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ். நிஃப்டியில வந்து பல செக்டர்ஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டி போல வெறும் ஒரே செக்டர் மட்டும் கிடையாது. டாப் 50 ஸ்டாக்ஸ் இருக்கு நிஃப்டியில. 14 செக்டர்ஸ்ல டாப் 4 செக்டர்ஸோட கம்பெனிஸோட பேர் சொல்றேன். நிஃப்டி ஃபின் சர்வீஸ், நிஃப்டி ஆட்டோ, நிஃப்டி ஐடி, நிஃப்டி எனர்ஜி. ஸோ 4 செக்டர்ஸ் வந்து இது டாப் மோஸ்ட் செக்டர்ஸ் நிஃப்டியை பொறுத்தளவில். 10 சூப்பர் ஸ்டாக்ஸ் இருக்கு. அதுல உள்ள நான் இப்போ 3 ஸ்டாக்ஸ், சூப்பரான டாப் 3 ஸ்டாக்ஸ் பத்தி சொல்றேன். HDFC, ரிலையன்ஸ், ICICI. இந்த மூணுமே நிஃப்டியில எவ்வளவு பெர்சன்டேஜ் கவர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா 31% நியர்லி கவர் பண்றாங்க. ஸோ நிஃப்டியோடைய அதிக வெயிட்டேஜ் வந்து இந்த மூணு கம்பெனி தான். இந்த மூணு கம்பெனியோடைய ஸ்டாக்ஸ் மேலே போச்சு அப்படின்னா நிஃப்டியோடைய ரேஞ்சும் வந்து மேலே போகும். ஸோ இந்த மூணு கம்பெனிஸோடைய ஷேரும் டவுன் ஆச்சு அப்படின்னா நிஃப்டியோடைய ரேஞ்சும் டவுன் ஆகும். ஸோ நீங்கள் நிஃப்டியில் ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற பொழுது பார்த்து இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு நிஃப்டியில் ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.